என் பெயர் ஆராதனா, நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் பாகவதபுரம். நான் ஒரு கதை சொல்ல போகிறேன். கதையின் பெயர் வந்து புத்திசாலி பீர்பால். அக்பரும் பீர்பாலும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும் ரெண்டு பேர். அக்பர் போட்டிருந்த மனுஷங்க வந்து பீர்பால் கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு சதியா. அப்போ வந்து அக்பர் வந்து அவங்க கூட இருந்த மனுஷங்க கூப்பிட்டு எனக்கு நாவித மனுஷன் கூட்டினாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரான். சரின்னு சொல்லிட்டு நாவித மனுஷன் கூட்டின்னு வந்து நாவித மனுஷங்கிட்ட சொன்னாரன். கூட இருந்த அக்பர் கூட இருந்த மனுஷங்க, நீ போய் அக்பர்கிட்ட கேளு, உங்கள் அப்பாவுக்கு யார் வேணும், எந்த ஆசைன்னு சொல்லிட்டு கேளு. நீ கேட்கலையான்னு சொன்னால் சொர்க்கலோகத்துக்கு போய் கேட்டுனார் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நீ சொல்லுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு நாவித மனுஷன் வந்து அக்பர்கிட்ட போய் கேட்குறாரு, உங்கள் அப்பாவுக்கு என்ன ஆசைன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தெரியல எனக்கு சொல்லிட்டு, உங்கள் அப்பாவுக்கு யார் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறேன். தெரியலையான்னு சொல்லிட்டு, நீங்கள் கேட்டிங்களா, நான் கேட்கலையான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, யாரான்னு சொர்க்கலோகத்துக்கு போய் அனுப்பி கேட்டுமாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் யாரை அனுப்பிடுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அக்பர். அது வந்து நாவித மனுஷன் வந்து பீர்பால் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரியான்னு சொல்லிட்டு அக்பர் புத்திசால் பீர்பால் இல்லை, திரும்பி சொர்க்கலோகத்துக்கு போய் திரும்பி வந்துடுவான்னு சொல்லிட்டு பீர்பலை கூப்பிட்டு, பீர்பால் சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். வச்சு இந்த ஆலோசனை உனக்கு யார் தந்ததுன்னு சொல்கிறேன், எனக்கு நாயுத மாஷன் தான் சொன்னான் சொல்லிட்டு சொல்கிறேன். சரி, நான் போகிறேன், எனக்கு வீட்டில் வேலை இருக்குது, 10 நாள் டைம் தாங்க, நான் போய் கேட்டுன்னு வரேன் சொல்லிட்டு சொல்கிறேன். சரின்னு சொல்லிட்டு 10 நாள் டைம் தந்தாங்க. வீட்டில் வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது அக்பர் கொடுத்த மனுஷங்க வந்து வீட்டாண்ட வெறும் குழி தோண்டி புல் மூடி வச்சுட்டு அக்பர் பீர்பால் வரப்போ பற்றி வச்சுட்டாங்களா. அப்போ வந்து புத்திசாலி பீர்பால் இல்லை, அவங்க வீட்டுக்கு புத்திசாலி பீர்பால் இல்லை, அவர் வந்து குறுக்கு வயல அவங்க வீட்டுக்கு போயிட்டார். 10 வருஷம் வீட்டில் இருந்து 10 வருஷம் கழித்து அக்பர் கிட்டே வந்தாரா, பெரிய முடி வச்சுக்கின்னு பெரிய தாடி வச்சுக்கின்னு வந்தாரா. அப்போ வந்து அக்பர் கண்டுபிடிச்சிட்டார், இது பீர்பால் தான் சொல்லிட்டு. ஆனால் கூட அக்பர் கூட மனுஷன் இது யாருன்னு சொல்லிட்டு தெரியலையே சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்களா. அப்போ வந்து அக்பர் வந்து பீர்பால் கிட்டே கேட்டாரா, எங்கள் அப்பாவுக்கு யார் வேணுமா சொல்லிட்டு கேட்டாரா. உங்கள் அப்பாவுக்கு நான் இந்த மனுஷன் தான் வேணுமா சொல்லிட்டு சொன்னார் உங்கள் அப்பா சொல்லிட்டு சொல்லுறேன். சரின்னு சொல்லிட்டு நான் இந்த மனுஷனை கூப்பிட்டு, எங்கள் அப்பாவுக்கு நீ தான் வேணுமா, நீ போ சொர்க்கலோகத்துக்கு சொல்லிட்டு சொல்கிறேன், நான் போகமாட்டேன் சொல்லிட்டு சொல்கிறாரா நாவித மனுஷன். அப்போ வந்து நாவித மனுஷன் வந்து போய் அக்பர் கூட இந்த மனுஷங்கிட்ட போய் கேட்குறாரா, நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ அக்பர் வந்து என்னப்பா சொல்கிறாரு, நீங்கள் வந்து சொல்லுங்க சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. அது வந்து அக்பர் நீ தான் போன போ சொல்லிட்டு சொல்கிறேன். இதுக்கு நாவித மனுஷன் பயந்துட்டு ஓடி போயிட்டாரு. நன்றி.